Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. ஒரு நிமிஷம், டேய் முரளி, பா முரளி, மருமகளை கூட்டு வாடா. இதோ வரேன் பா. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாடுறா, வாடா. ஆ வரேன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? டேய் அடே, பைசா செலவு இல்லாம பையன் கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிட்ட போல இருக்கு. அதுலயும் எம்எல்ஏ சம்பந்தம் வேற. இனிமே உன் காட்டுல மழைதான் போ. அட பாப்பா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டேன். சித்தப்பா, டேய் போன வாடா. நானும் வந்து பாப்பேன். இவ்வளவு பெரிய விஷயத்த கமுக்கமா முடிச்சிருக்க. சித்தப்பாக்கு போன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. பிளான் பண்ணி செஞ்சிட்டல. ஐயோ சித்தப்பா, மறந்துட்டல. ஐயோ சித்தப்பா, நானும் எதுவும் பிளான் பண்ணல, அதுவே தானே நடந்துச்சு. பொண்ணோட அப்பா முரளி மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவனை கொல்ல ஆளெல்லாம் அனுப்பியிருந்தாரு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல? முதல்ல வெட்டுவன் குத்துவனு பயங்கரமா குதிச்சாரு. அப்புறம் நான் யாரு, நம்ம குடும்பம் யாருன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் கோபமா தான் இருக்காரு. ஏன் சித்தப்பா? பொண்ணை எடுத்துட்டு போன முரளி மேலயோ அவர் பொண்ணு மேலயோ அவருக்கு கோபம் கிடையாது. அவர் ஆளுங்களை இழுத்து போட்டு அடிச்சான் பாத்தியா, காப்பாத்துறங்கிற பேர்ல அவன் மேலதான் ரண கொடூரமா இருக்காரு. பார்த்திபம் மட்டும் அவங்களை அடிக்கலன்னா அங்கேயே இவனை கொன்னு போட்டிருப்பாங்க. அப்ப பிரச்சனை பண்ணிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி பேசுறாங்களா? ஏண்டா, நீயும் அங்கதானே இருந்த, பதில் சொல்லு. ஏமா, நடந்து முடிஞ்சது பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? தம்பி, இனிமே அவங்களால முரளிக்கு எதுவும் பிரச்சனை வராது இல்ல? இனி முரளியை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. எம்எல்ஏ மருமகனா சும்மாவா? அவனுக்கு இனிமே எல்லாமே நல்லதுதான். அப்புறம் ஆனா எதுக்கு எடுத்தாலும் அடி தேடின்னு பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கிற ஒரு சில பேரால நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குனாலும் ஆபத்து தான். புரிஞ்சுக்கிட்டா சரி. பார்த்திபா ஒன்னும் சண்டை போடுறவன் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்றவன். நம்மளால தான் அவனுக்கு கஷ்டம். அப்படி என்னமா நாங்க கஷ்டத்தை கொடுத்தோம்? நப்பா பார்த்திபா, எப்போ நீதான் சவுடலா பேசிட்டு இருப்ப? இன்னைக்கு என்னப்பா அமைதியா இருக்க? என்னப்பா கஷ்டம் உனக்கு? தம்பி, பார்த்திபனோட அப்பா இறந்துட்டாருப்பா. ஆமா ஆமா, சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். அப்பனோட இழப்பு பெருசுதான். அதுக்காக போற உசுரை புடிச்சா வச்சிருக்க முடியும். அந்த நேரத்துல குடும்பமே முரளி விஷயத்துல பதட்டமா இருந்ததால என்னாலேயே அங்க வர முடியல. அப்புறம் பார்த்திபனு விவரம் தெரியாத ஆளா, அதெல்லாம் புரிஞ்சுப்பான். என்ன பார்த்திபா? ரஜினி, என்ன சித்தப்பா, ரொம்ப சாஃப்டா பேசிட்டு வந்துட்டீங்க. அவன் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதும் ஃபீல் ஆகி விட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க பாருமா, இதே மாதிரி
அவங்களும் நினைக்கிறார் ராதிகா, அதனாலதான் அப்படி பேசிட்டு வந்த. சரி, அவங்க அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆக போகுது? பார்த்திபே இப்ப அவங்க அப்பா இறந்த சோகத்துல இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதானே இருக்காங்க? ஆமா சித்தப்பா. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான டைம். இப்போ நம்ம புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற பிரச்சனைய ஊதி பெருசாக்கினா போதும். ரெண்டு பேருக்கு நடுவுல அதுவே பெருசாயிடும். ஆமா, அதுக்கப்புறம் இங்க இருக்க பிடிக்காம அவனே கிளம்பி போயிடுவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சித்தப்பா. அவன் சும்மா சொல்லுவான், ஆனா போகவே மாட்டான். அப்படியா? அப்போ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஏற்கனவே பார்த்திவே எம்மள செம கோபத்துல தான் இருக்கான். அதை லேசா தட்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். ஒருவேளை ரஜினி அக்கா டென்ஷன் ஆகி நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டு போயிட்டானா? என்னமா பேசுற? அப்படி ஒரு டிசைன் அவன் லைஃப்லயே கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா என்னைக்கும் அவன் உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு போயிருப்பான்ல. ஏம்பா, அப்பா அவங்க ரெண்டு பேத்தையும் என்னதான்பா பண்றது? பா, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க வைக்க வேண்டாம், பிரிச்சிடலாம்னு சித்தப்பா சொல்றாரு. சங்கரி, சங்கரி, துவரமா சித்தப்பா அம்மா கூப்பிடுறாங்க, நான் உள்ள போறேன். சரி அக்கா, நானும் வரேன். சித்தப்பா, சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல பிளான் போடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பா அப்புறம் உள்ள வாங்க. பார்த்திபனையும் ரஜினியும் பிரிக்கிறது சைடு டாஸ்க் தான், ஆனா மெயின் டாஸ்க் இந்த வீட்டை விக்கிறது தான். ஏப்பா, உங்க எல்லாருக்கும் ஓகேனா இந்த வீட்டை விக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரஜினியே சொல்லிட்டாப்பா. சரிண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? சரி, திங்க பத்து நான் பாத்துக்கிறேன். வரண. ஜிபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.